வெல்கம் டு மை நியூ விளாக். இந்த விளாகில் நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நீங்கள் கல்யாணத்தூர் போய் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த சுவையில் இன்னைக்கு நம்ம பண்ணுற சிக்கன் பிரியாணி அந்த அளவு வரப்போகுது. இதில் நம்ம என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் போட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம் 1 கிலோ, சிக்கன், அதுக்கப்புறம் புதினா 1 கை அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி, சில்லிஸ் 3, அதுக்கப்புறம் தயிர், இது சேர்த்து வாங்கி ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போடுறது வெங்காயம். அப்புறம் 200 கிராம் எண்ணெயை சேர்த்துக்கணும். லோங்கு, பட்டா, இலாச்சி போடணும். ஸ்டார்டிங்கில் நல்லா கிண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்துக்கணும். கொத்தமல்லி போடணும், 1 கை அளவுக்கு கொத்தமல்லி போடணும். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணணும். வெச்சிலி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துடுவோம். அப்புறம் 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆயிடும். பிரியாணியில் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். சேம் தான் நம்ம இது வெங்காயம் 400 கிராம் போட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் தக்காளியும் நம்ம 400 கிராம் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 800 ml நம்ம இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதில் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், இங்கே ஆவி வரும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதில் 3 லிட்டர் நம்ம தண்ணியை போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருவாங்க, நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இதில் அரிசியை போட போகிறோம். அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 25% தான் இதில் சிக்கன் நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தம்மில் தான் நம்ம அரிசி போடுறோம் இல்லையா, அதில் தான் மீதி சிக்கன் நம்மளுக்கு இதில் பாயில் ஆக போகுது. கரெக்டாக ஒரு நிமிஷம் இதில் மூடி வச்சிடலாம்.
25% தான் பாயில் பண்ண போகிறோம். இதில் சிக்கன் தெரியலையா பாருங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது சிம்மில் வச்சுட்டு போகிறோம். 10 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். அப்போ வரைக்கும் டீ தேவை, கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்களும் போய் டீ சாப்பிடுவோம். இந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சால்ட் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃபைவ் பர்சன்ட் வேகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடி கட்டின அரிசி இதில் நம்ம போட்டுக்கலாம். வடி கட்டின அரிசி நம்ம இதில் மசாலாவில் லேக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும்னா மேலே மேலோட்டமாக இருக்கணும். இப்போது தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிறதுல மசாலாவுக்கு உள்ளே நம்மளுக்கு போகல, கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது எக்ஸ்ட்ரா. இப்போ இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கொடுங்க. மசாலா கொண்டு நம்ம தண்ணி இந்த மாதிரி தேய்க்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், தம் போட்டுடலாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். திரும்ப துணி ஈரம் பண்ணி நம்ம இதில் நினச்சி வச்சு மேலே இந்த வடி கட்டின தண்ணி இந்த ஒயிட்டுக்காக இங்கே வச்சுருக்கோம். இப்போது தம் ஆகட்டும். சீக்கிரமாக இப்போது பிரியாணி நம்மளுக்கு அப்போ தான் வேகும். எப்படி இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாசனை கம கமக்குது. சிக்கன் சொன்ன இல்லையா, நல்லா வேகிச்சுப்பாங்க. இப்போ நம்ம இது பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுப்போம். பிரியாணி ரெடி. 4 பேரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? சரி. இப்போது நம்ம சாப்பிட்டோம் முதல்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சூடு சூடா சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். சூடா சூடா சாப்பிடணும். நான் எப்படி இருக்கு, நீ சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? ருஹான் எப்படி இருக்கு, சாப்பிட்டியா? சரி, நான் சாப்பிட்டேன். நான் தண்டா போகலாம். தண்டா கரை இல்லையா, பத்து முடிச்சுக்காங்க. சாப்பிடுங்க. ஃபுர்கான் எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? சூப்பர். தாரா எப்படி இருக்கு பிரியாணி? நிஜத்துலேயே அருமையாக வந்திருக்கு பிரியாணி, நல்லா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி இந்த வீடியோ பார்த்து சாப்பிடுங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இது எது சமைச்சு போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் லைக்
1000 வச்சிருக்கோம் டார்கெட். யாரு 1000 லைக் பண்றீங்களோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா மேக் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, திரும்ப இன்னொரு வீடியோ பண்ணிக்கலாம்.